நீ நேர்மாறா போறன்னு நினைச்சேன். பாதி வழியில மாறிட்டேன். உனக்கு உதவி தேவைப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆமா, அங்க தேவைப்பட்டது. அந்த லாக் எப்படி திறந்தீங்க? நான் திறக்கல. உன் டீமுக்கு நீ ஹெல்ப் பண்ணல? அடுத்த ரவுண்ட்ல ஹெல்ப் பண்ணிப்போம். உனக்கு ஒன்றும் ஆளு, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்க. இதை பார்த்தவங்க யாரும் வெளியே போக முடியாது. இதை மறைக்கிறோம், நம்மள நாமே உயிரை எடுத்துக்கணும். இதுதான் ஒரே வழி. அது எப்போங்கிறது அவங்கவுங்க எடுக்க வேண்டிய முடிவா இருக்கலாம். நீ எங்களை கொல்ல போறது இல்லையா? எங்கேயாவது என் கண்ணில் பட்ட உன்னை கொன்னுடுவேன். ரொம்ப தேட மாட்டேல்ல? இல்லை, தேடுவேன். நீ மறுபடியும் லண்டனுக்கு போய் கேட்டா மீட் பண்ண போறியா? இல்லை, அது ரொம்ப ரிஸ்க். தூரத்துலேருந்து கூட வா. எங்க இருந்தாலும் சரி. நீ மறுபடியும் உள்ள போக போறியா? சரியான நேரத்தில் என்னால் மட்டும்தான் அந்த கதவை திறந்திருக்க முடியும்ல? உன்ன மாதிரி போட்டு ரிப்பேர் பண்றவன் எவனும் எனக்கு தெரியாது. மறுபடியும் உள்ள இருக்கேன். இந்த மிஷனுக்காக இன்னொரு கடந்த காலத்தை உருவாக்குறேன். நீ உலகத்தை காப்பாத்தியாச்சு, எதையும் அப்படியே விட்டுற முடியாது. இதை வித்தியாசமா செஞ்சா நடந்ததை மாத்த முடியுமா? நடந்தது நடந்துருச்சு. இந்த வார்த்தையை நம்பிதான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்காக விதின்னு சும்மா இருக்க முடியாது. விதியா? ஏதோ ஒரு பேரு. நீ என்னன்னு சொல்லுவ? யதார்த்தம். சரி, நான் போகணும். ஹே, உன்னை யார் வேலைக்கு வச்சாங்கன்னு சொல்லாமலே போறிய நீல்? நீ நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பிய. நீதான். ஆனா நீ நினைச்சப்ப இல்ல. கடந்த காலத்துல உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு, பல வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு. என்ன உனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கு? நான் இது ஒரு அழகான நட்போடு முடிவுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இது ஆரம்பம் தான். தரமான சம்பவத்தை பண்ண போறோம். உனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். பார்க்க தானே போற. மொத்த ஆபரேஷனும் எதிர்காலத்துல நடக்கும். யாரோடது? உன்னோடது. வாய் துறந்துட போயிருக்க. நான் ஆரம்பத்தில் சந்திக்கிறேன். நடக்கக்கூடியதை தடுத்து உலகத்தை காப்பாத்துறவங்க நாம தான். அந்த சம்பவம் என்னன்னு உலகத்துக்கு தெரியாமலே போயிடலாம்.